வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு 21 டிவி அது நம்மள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே இருந்த அந்த போர்டை எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கிட்டு தான் போட்டிருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடியோவில் பீப் சவுண்டு வருது, அதாவது ஆம்புலன்ஸ் சவுண்டு வருது. அது வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் யாரும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு போட்டதில்லை. நான் அந்த முதல்ல போடுறேன். ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான் அது. அது ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு சர்வீஸுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு. அது என்ன ஃபால்ட்டுனாக்கா, படம்னா ஓடுது பாருங்கள், டிவியில் வெளிச்சம்லாம் வருது, ஆனால் செட்டப் பாக்ஸ்லேருந்து நம்ம இன்புட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சவுண்டு வருது. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இந்த மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிஆர்டி டிவியில் இதான் அந்த ஆடியோ செக்ஷனு. அந்த ஆடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, பேரலெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தாலும் தெரியும், மார்க்கெட் கிட்டில் அந்த ரைட் சைடில் அந்த உள் சைடு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒன்று இல்லை பார்த்தீங்களா, அது என்ன காரணம்னா ஒன்று எரிஞ்சு விழுந்துட்டு. அதை நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேங்க. இதான் அந்த ரெசிஸ்டன்ஸு, சிகப்பு சிகப்பு ப்ரௌனு. இதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 220 ஓம்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 220 ஓம்ஸு. மற்றபடி வேறு எந்த செட்டில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆன வசதி தான் அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு வருது. நிறைய பேர் ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் எல்லாமே மாற்றி பாட்டிருக்காங்க, அதுக்கு போகிற மெயின் ஃபில்டரெல்லாம் மாற்றி பாட்டிருக்காங்க. ஆனால் இப்படி போட்டோம், இந்த கம்ப்ளைண்ட் சரியாகலை. அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட வந்துச்சு. பொறுமையாக கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அவசரப்பட்டோம்னா முடியாது. இந்த செட்டில் அதுதான் ஃபால்ட்டு. நம்ம இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மாற்றிட்டோம், காமிக்கிறோம் பாருங்கள். பேக் சைடு அந்த போர்டோட பேக் வியூ இது. இதான் அந்த ரெசிஸ்டன்ஸு, மாற்றிருக்கோம் பாருங்கள், தெரியுதா? சிகப்பு சிகப்பு ப்ரௌன் கலரு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆன வச்சு தான் உங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்தது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு, ஆனால் உள்ளால் அது கட் ஆகியிருந்திருக்கு. வேல்யூ தப்பாக காமிச்ச வாசி ஷார்ட் ஆகியிருந்திருக்கு. அதனால் இந்த சவுண்டு நான் முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வேறு ரெசிஸ்டன்ஸை போட்டிருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ இன்புட்டு கொடுத்தாலே அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு. இப்போ வீடியோ இன்புட் கொடுத்தாச்சு, படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம ஆடியோ இன்புட்டு கொடுப்போம். நிகழும் மங்களகரமான விளம்பி வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தெளிவா ஆனாயிடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ வந்து சவுண்டு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 220 ஓம்ஸ். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்டு, வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு, இது வரைக்கும் யூடியூப்பில் வராத கம்ப்ளைண்ட் நம்ம போடுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம சேனலுக்கு வரவேறு கொடுக்குற அத்தனை என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னை இந்தளவுக்கு ஊக்குவிப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறையா ஃபால்ட்டு நிறையா இருக்குது, நான் படிப்படியாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.